எல்லாம் ஓடிங்க ஓடிங்க பசி இப்போ தான் எடுத்த ஓடி போய் யாரன்னே யாரியர்லாம் ஓடிங்க ஓடியாங்களா அட பைத்தியம் பிடிச்ச கோசல் வச்சு நில்லுங்க ஏல பெரிய பொண்ணு கையை பிடிச்சி லாத பசி போது பேரு பசி பிடிக்குன்னா ஓடியா அட ментал கிழவி என்னல பெரிய பொண்ணு பெரிய மனுஷன்னு கூட வாகாமா பொசுக்குன்னு மெண்டல் கிழவி நீடா ஆமா வேற நீங்க கிழவி இல்லாம கோமரியா இருந்தாலும் கொஞ்சம் நீ வர வர கொஞ்சம் வாவராதாளா பேசியா வேற என்ன

பெரிய பொண்ணு சும்மா இருலாம் கிண்டல் பண்ணுவாளுவே விழுவேன் அச்சோ லெச்சுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு ஒரு படியா பண்ணுதே ஏலா ரொம்ப மணக்காதீங்களா வாங்க போலாம் சரி சரி லட்சுமி அக்கா கோவப்படாதீங்க பாருங்க தம்பி எப்ப பார்த்தாலும் இவ்வளவு என்ன இப்படி தான் கிண்டல் பண்ணி ஆளுவ ஒரு பெரிய மனுஷனு வந்த இடத்துல என்னையும் மதிக்க அளவலான்னு பாத்தீங்களா தூக்கி போட்டு மிதிக்காம இருக்க அளவலான்னு சந்தோஷப்படுங்க பல்ல காட்டாதீங்களா

என்ன இங்க பாருங்க உங்க பொண்டாட்டியா தான் செக்கப்புக்கு கூட்டி வந்தோம் இப்போ எங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு உங்க ஹோட்டல்ல கூட்டி போய் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவீங்களா எப்படி சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தந்துருவோம் ஏலா கூறு கட்டவள அந்த பையனே ஹோட்டல்ல வேலை தான் செய்யியா நீ போய் அவங்க கிட்ட அவ என்னமா சொந்த ஹோட்டல்ல வச்சிருக்கவே மாதிரி அவங்க கிட்ட போய் ஏ சாப்பாடு வேணும்னு சோறு வேணும்னு கேட்டிட்டு இருக்கே உனக்கு அறிவு இருக்காளா வீட்டுக்கு போய் சோறு தின்னலாமா வா லட்சி சும்மா இருங்க லட்சி ஹோட்டலில் வேலை செய்யாரு அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேவர் பார்க்க மாட்டாங்களா அவருக்கு சாப்பாடு சும்மா கொடுக்க மாதிரி நமக்கும் கொஞ்சோட தருவாத வாங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படியே ஹோட்டலில் மிச்சம் மீதி கிடந்தேன்னா அள்ளி தாங்கன்னு சொல்லி கேட்போம் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடலாம் ஆமாம் ஹோட்டலில் சும்மா தருவாத குப்பை தொட்டியில் கிடக்கும்ல அந்த சோத்தல்லி தருவாத எடுத்து வீட்டில் கொண்டு போய் வச்சு ஒத்தையில் குறைஞ்சி குத்து வச்சுக்கிட்டு தின்னு

எங்க கடையில எப்ப எது கேட்டாலும் கிடைக்கும் எனக்கு ஆவல படுத்திட்டு நடக்காதல சும்மா இரு ஏதோ கல்யாண வீட்ல சோ தள்ளிட்டு போற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா எக்க உங்களுக்கு தான் விஷயம் புரிய மாட்டேங்குது வாட்டர்ல எல்லாம் இப்படி வீணா போற சோர எல்லாம் தூரதாங்க குப்ப தொட்டில போடுவாவ அத நம்ம எடுத்துட்டு போனா என்ன தப்பு சொல்லுங்க இல்லனா அத நாளைக்கு வெச்சு சூடு பண்ணி கொடுத்துடுவாவ அதெல்லாம் கெடுதல் அதுக்கு நம்ம வாங்கிட்டு போயிரலாம்ல ஏனா பெரிய பொண்ணு இவ சரிப்பட்டு வர மாட்டா இவ கூட நம்ம கடைக்கு போனா நம்மள கேவலப்படுத்தி விடுவா வா நம்ம வீட்டுக்கு போவோம் சோறு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டில் எனக்கு கஞ்சி கிடக்கு உனக்கு வேணா நான் ரெண்டு படி க அரிசியை போட்டு உடனே வியாபப்பட்டு உனக்கு தாரஞ்சு வர வேணாலும் நீ இவ கூடலாம் கடைக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிடாத வா ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு ஓடிடுவோம் இவ கூட போனாலும் நம்மளை கேவலப்படுத்தி சந்தி சிரிக்க வச்சுருவான் உனக்கு நல்லா பசிச்சிருக்கோம் இல்லை எனக்கெல்லாம் பசிக்கல வேணா பாப்பாவுக்கு தான் பசிக்குமா இருக்கும் சரி உனக்கு என்ன சாப்பாடு வேணும் எனக்கு பிரியாணி பரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் தந்தூரியன் அப்படின்னு நிறைய வேணும் எனக்கு அது என்ன தந்தூரியன் புது தந்தூரியனா இருக்கு தந்தூரியனா மஞ்சூரியனா என்னமோ ஒண்ணு எனக்கு வேணும் அதெல்லாம் நீ சாப்பிட கூடாது உடம்புக்கு கெடுதல் பாப்பா வேற வயித்துல இருக்குலா இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் சிக்கன் எல்லாம் சாப்பிட கூடாது அதிகமா உனக்கு நான் வெஜிடேரியன் தான் வாங்கி தருவேன் நல்லா அழகா இருக்கும் ஒரு மீல்ஸ் வாங்கி அழகா சாப்பிடு நல்லா திருப்தியா சாப்பிட்டு எந்திரி போங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு வெறும் சாம்பார் ஜோரா ஐயே எனக்கு வேண்டாப்பா சாம்பார் ஜோறு உனக்கு கிடையாது பாப்பாவுக்கு அப்ப எனக்கு பாப்பா சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரிதான் அப்ப நான் சிக்கன்ல எதுவுமே வாங்கி தர முடியலா ம் வாங்கிட்டு அறையே மண்டை சிக்கன்லாம் உடம்புக்கு கெடுதல் அது சாப்பிடக்கூடாது பாப்பா பிறக்க வரைக்கும் உனக்கு சிக்கனே கிடையாது பாப்பா பிறந்த உனக்கு சிக்கன் எவ்வளவு நாளும் வாங்கிதார் என்ன எல்லாரும் ஹோட்டலுக்கு வாங்க வந்து அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம் என்ன சாப்பிடலான்னு ஒரு நின்னு நீங்க முடிவு எடுக்கிறதா இருந்தா இந்த காலம் முடிவு எடுத்துக்க முடிய போல இருக்கு என்ன சாப்பிடலாம் முடிவு எடுக்கிறத இவ்வளவு நேரமா எடுத்துட்டு இருக்கீங்க அங்க ஹோட்டல்ல எல்லாம் முடிஞ்சு பேர போகுது வாங்க சிக்கிரம் போவோம் நான் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தேன் இல்லை தம்பி இந்த இவ காரில் போனோம்னா ஒரு கால் மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் பொறுமையாக வண்டி இழுத்து வச்சுக்காண்டி பொறுமையாக ஓட்டினா கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டு வீட்டில் சாப்பாடு இருக்குது தம்பி நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடியோம் உங்களுக்கு என்னத்துக்கு சிரமம் லட்சு வயிற்று பிள்ளைக்காரியா பட்னியாவா வீட்டுக்கு கூட்டு போறது இங்கனே சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம் இவ திருந்த மண்டா இவ திருந்தே மண்டா சரி வாங்க ஹோட்டல்ல போய் ஏதா இருந்தாலும் பேசிக்கிட்டலாம் நடு ரோட்ல இருந்து எவ்வளவு நேரம் பேசுவீங்க வாங்க லட்சி பெரிய பொண்ணு உமா வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம் ஆமா ஆமா வாங்க வாங்க போவோம் என்னல பெரிய பொண்ணு இவ இப்படி இருக்கா அதுக்கு தான் சொன்னேன் வாண்டடாவா வண்டில ஏறும்போது ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க எட்டி வாங்கி மிதிச்சி வெளியே பறக்க ஓடிடுன்னு நீங்க தான் கேட்க மாட்டேன் நீ இருந்தா இருந்துட்டு போட்டு நீ அது வேதால மாதிரி நம்ம கூடைய தொத்திக்கிட்டு வந்தது இப்போ நம்மளே எல்லாம் ஏழரை இருக்குது லட்சி பெரிய பொண்ணு சீக்கிரம் வாங்க வேற ஹோட்டல்ல சாப்பாடு முடிஞ்சிருமா இவளை கல்ல கொண்டு எரிஞ்சி மண்டையை உடைச்சிடலாமான்னு இருக்கு ஆத்திரமா வருது சரி வாங்க லட்சி கோவப்படாதீங்க இனிமேச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையாக போவோம் சரி லட்சி என்ன சாப்பிட போறிய மீல்ஸா பிரியாணியா அய்யே எனக்கு மீன் குழம்புலாம் வேண்டாம் பிரியாணியா இருக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இந்த சாம்பார் சோறுலாம் போட முடியாவ்ளோ பைத்தியம் பிடிச்ச பாட்டின்னு நொடிக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீல யாரா வேற என்ன மீல்ஸா பிரியாணியான்னு கேட்டனா மீன் குழம்பு வேண்டாம் இங்கிய மீல்ஸ்னா மீன் குழம்பு கிடையாது அதில் வெஜிடேரியன்னா சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சிருப்பான் உங்களுக்கு மீன் குழம்பு இல்லாமல் வேணும்னா நான்வெஜ்ஜில் ஒரு மீல்ஸ் கேட்டதுன்னா நீங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கிரேவி அது இதுன்னு வச்சிருப்பான் சாம்பார் வெஜிடேரியன் கேட்கும்போது கொஞ்சம் கூட்டுக்கு நாலு பொரியல் கிரியல் வச்சு வச்சிருப்பான் அதுக்கு பேர்தான் மீல்ஸு விஷயம் இருக்கா சரி ரொம்ப வாய்ப்பாதிங்க வாய்க்குள்ளே ஈகி பேர போகுது வாய முடுங்க சரி விடுங்க நம்ம காசு கட்டிட்டு வந்துடுவோம் அவ்வளோதானே என்னப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஆ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே பிள்ளை நல்லா இருக்குதான் தான் ரிப்போர்ட்ட தெரியாம பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லி அசால்ட்டா சொல்லியானுவேன் ஆமா ஆஸ்பத்திரியல அவ்வளோ ஒரு அசால்ட்டா தான் இருப்பானுவ தான் டென்ஷன் அப்பானுமே வேலை செய்யற இடத்துல ஒழுங்க வேலை செய்ய விடாம சரிப்பா சரிப்பா தந்தச்சிய பார்த்து மெதுவாக உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட ஆ ஆஹ் சரிண்ணே வாயிச்ச வச்சி வா தங்கச்சி வா தங்கச்சி பாத்து பாத்துரும் சொல்லலாம் வச்சி இதுல உட்கார்ந்துருவேன் நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க. எங்க? எனக்கு லாஸ்ட் आवर ஐஸ்கிரீம் என்ன? இந்த பாரி ஐஸ்கிரீம்லாம் சாபட கூடாது குளுரா. பிள்ளைக்கு சளி பிடிச்சிடுவோம். எங்க ரொம்ப பண்றீங்க என்ன? வயித்துக்குள்ள இருக்க பிள்ளைக்கு எப்படி சளி பிடிக்கும்? அதெல்லாம் சளி பிடிக்கும். சாபட கூடாதேன்னா சாபட கூடாது. சாபடி எடுத்துட்டு வரேன். சாப்பிடு நல்ல காய்கறி எல்லாம் கொண்டு தாரே கொண்டு வரே. அதெல்லாம் நல்லா சாப்பிடு என்ன? போங்க. சீக்கிரம் என்ன தைய எடுத்துட்டு வாங்க. பசிக்குது. हां சரி சரி. வாம்மா அம்மா கையில வீட்டியா. ஆமாண்ணே நல்லா சோப்பு போட்டு கை கழுவி விட்டு நல்லா சாப்பிடணும்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் வேற ஆஸ்பத்திரில அங்கங்கே கை வச்சிருப்போம்ல அதான் நல்லா சோப்பு போட்டு கை கழுவிட்டேன் நல்லா பிரியாணி பிரியாணின்னு எல்லாம் எடுத்துட்டு வாங்க பார்ப்போம் ஆ சரிம்மா எடுத்துகிட்டு வரேன் உட்காருங்க ஏலா இழுத்து வச்சு இந்த பெரிய பொண்ணு லட்சம் எங்கே காணும் பின்னாடி தான் வருது வேணும் வந்தேன் ஆளே காணும் ஒரு வேலை சோறுதுரு வேண்டாம்னு சொல்லி வண்டியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு விழோ நான் பின்னாடியே நினைச்சேன் நினச்சேன் வரலையோப்போம் ஆ வந்துட்டோம் வந்துட்டோம் ஆ வாங்கலட்சு வாங்க வந்து உட்காருங்க

நான்லாம் நல்லா சுவாப்பு போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கை கழுவிட்டேன்ப்பா ஆமா இவ ரொம்ப மினுக்குவா கையை அதிசயமா கழுவிட்டானு ஆமா சாப்பாடு ஹோட்டல்ல சேர இடத்த போய் பாரு நீ திங்கற சுவாரி எப்படி செய்யவேன்னு அத பார்த்தா நீ சுவாரே திங்கண்ட ஹோட்டல்ல கைய கழுவுனால கைய அது எப்படியே செஞ்சிட்டு போறாவே அதெல்லாம் எனக்கு தெரியாது நமக்கு சாப்பாடு ருசியா வரதா அது போதும் போங்க போங்க ஒழுங்கா போய் கையை கழுவிட்டு வாங்க ஓடுங்க லெச்சு அவள் அப்படி தான் சொல்லுவாள் நீங்கள் அதில் கொஞ்சம் ஒரு தமிழரில் தண்ணி ஊற்றி இந்த டேபிளுக்கு இல்லை கையை கழுவி விடுங்க நான் அப்படி கழுவ போறேன் எல்லாரும் நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க ஏதாவது வேணும்னா கூத்துப்படாம என்ன கூப்பிடுங்க நான் கொண்டு வந்து தாரேன் தம்பி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா நீ கொண்டு வந்த வரைக்கும் போதும் இவங்க கேட்டுக்கிட்டே கிடப்பாளுவே நீ இப்படி சொன்னா

ஐயோ லட்சம் முறைக்குதே உமா கூட சேர்ந்து இவ்வளோ இந்த தீனி திங்காலுன்னு ஏன்னா உங்கள் இல்லையோ என்கிட்ட காசு இருக்கு லட்சி காசெல்லாம் கட்டிடலாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பரவாயில்ல தெரியப்பண்ணே எங்க வீட்டுக்காரையும் நான் காசு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் எது வாங்கி சாப்பிடுங்க நினைச்ச காசு அவருக்கு அவர் அந்த மனுஷனுக்கு அப்போ நம்ம சாப்பிட்டேனா நமக்குலாம் காசு தானோ சும்மாலாம் தர முண்டாவுளோ நான் சும்மா தருவாவுளா இருக்கும்லாம் நினைச்சேன் காசா இருக்கும்னு எனக்கு தெரியாத ஆமா ஆமா தெரியாது தெரியாது வாசியில திங்கணும்னா உனக்கு எதுவும் தெரியாது இல்லைக்கோ இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறவைய வீட்டில் உள்ளேயே வந்தவன்னா அவளுக்குலாம் ஃப்ரீயாக தான் சாப்பாடு கொடுப்பாவன்னு நான் அதான் கேட்கேன் இதா இலிச்ச வச்சு வீட்டுக்காரங்க வேலை செய்யாரா இலிச்ச வச்சையே பொண்டாட்டி தானே அவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்தானா அவங்க சொந்தக்கார நாம நம்மளுக்கும் ஃப்ரீயா தானே தருவாங்க நினைச்சிட்டேன் நினைப்ப நினைப்ப நினைப்பு தானே குழப்பா கிடைக்கும் இப்படி சொந்தக்காரவளுக்குலாம் ஃப்ரீயா சுவார் பொடியாவும் அவளை சொந்தக்காரவளும் அங்கே வந்து தின்னன்னா ஹோட்டலை இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான் ஓனர்காரன் ஹோட்டல்காரையும் அடிச்சு வெளியே பத்தி போடுவான் இலிச்ச வச்சு பிரியாணியும் நம்மளையும் இப்படி வாசியில தின்னுக்கிட்டு போனோம்னு நினைச்சேன்னா

ஒழுங்கு மரியாதை நீ என்னென்ன ஆர்டர் பண்ணியோ நீ என்னென்ன திங்கியோ அதை நான் பில்லை போட்டு அங்கே கொடுப்பேன் காசை கட்டிடுவேன் அவ்வளோ இருக்கும் ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்கு வந்த உடனே காசை தர நீ என் கையில் விழிச்ச வச்சு பீளியன் காசை கட்டியானே காசை வாசி தோடு திங்குறதுக்குன்னு வருவா அவள் பிரியனே பாவம் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டாடாக்கா அய்ய வச்சு பரவாயில்ல ஒரு நாள் தானே இதில் என்ன இருக்குது நம்ம என்ன ஒயாமையாக ஹோட்டலில் வந்து திங்க போகிறோம் ஒரு நாள் திங்கிறதுனால ஒன்றும் ஆயிராது

நல்ல பெரிய டேபிள்ல போய் உட்கார்ந்திருக்கணும் போல இருக்கு அவள பொருளையும் வைக்கவே இடம் இல்ல சரி ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க எவ்வளவு சாப்பிடுங்க எங்க அவ்வளவுக்கும் பில்லு நீங்க இன்னைக்கு கட்டிருவீங்கல்ல ஆமா நான் தானே பில்லு கட்டறேன்னு சொன்னேன் வேற என்ன நீங்க சாப்பிடுங்க சந்தோஷமா எல்லாரும் தம்பி வேண்டாப்பா அவ்வளவு அவ்வளவு சாப்பிட்டவியா அவ வீல ஒரு காசு கட்டுவாத நீ சும்மா இரு நான் கட்டிட்டு அவளோட காசு வாங்கிடுவே நீ உன் பொண்டாட்டிக்கு மட்டும் வேணா காசு கொடு ஐயோ வியாண்டாக்கா நான் மொத்தமா கொடுத்துடுறேன் எனக்கு சம்பளத்துல கணக்குல இருந்து கழிச்சிடுவாவே அதனால தான்ப்பா தம்பி வியாண்டா வேலை செய்கிற இடத்துலலாம் இப்படிலாம் நீ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா நல்லா கிடையாது அது உனக்கும் நல்லதில்லை உன் கடைக்கும் நல்லதில்லை நான் காசை கொடுத்து தெரியும் நான் அவ்வளோட்ட அப்புறம் காசு வாங்கிடுவேன் அவ்வளோ சாப்பிடுறதுக்கு அவ்வளோ காசு கொடுப்பாடுவேன் இல்லக்கா என் கொண்டாட்டியை நீங்கள் செக்கப் கூப்பிட்டு வந்தீங்களுக்கு வேற நான் பட்னியாவை அனுப்ப முடியும் சொல்லுங்க

அப்படியே பார்க்கும்போதே நாக்கு எச்சு ஊறுது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பதிலாக பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிட்டேன் போல இருக்கு சரி ரைட்டு எதுவாக இருந்தால் என்ன இதுவும் நல்லா தான் இருக்கும் எச்சு என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கிய சாப்பிடலையா நீங்களும் வச்சிருக்கதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பசி அடைஞ்சி போச்சுலாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கூட்டு பொரியல் ரசம் சாம்பார்னு எல்லாம் இருக்குல்ல சாப்பிடுங்க நாங்கள் நல்லா பிரியாணி பரோட்டா எல்லாம் சாப்பிடுவோம் பன் பரோட்டா ஒன்றும் சாப்பிட்றீங்களா வேண்டாமா நீயே தின்னாத மைதா மாவுல தின்னுட்டே விற்றுக்கிட்டு கடை ஐயே லட்சு பண்ற சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா பூ போல இருக்கு அப்படியே பண்ணு மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்க எப்போ பார்த்தாலும் இந்த சாம்பார் சுவாறு கூட்டு பொரியல் இதே தின்னுக்கிட்டு திரிங்க வீட்லேயும் இதை தான் திங்குறீங்க ஹோட்டல்ல வந்து இதை தான் திங்கணும்னா இதெல்லாம் தலையலுக்கு தான் கேட்கு ஹோட்டலுக்குன்னு வந்தோன்னா அப்படியே டிசைன் டிசைனா சாப்பிடணும் வகை சாப்பிடணும் நம்மளால வீட்டில் எதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாதோ அதை தான் ஹோட்டல்ல வந்து சாப்பிடணும் வீட்லேயும் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் தான் வீட்லேயும் ஏழு நாளும் செய்யறோமே வாரத்துல கடைக்கு வந்து நல்லா நம்ம என்ன வீட்டில் செய்ய முடியுதோ அதைத்தான் வாங்கி சாப்பிடணும் இது தெரிய மாட்டேங்க உங்களுக்கு எண்ணெயில் புறச்ச பன் புரட்டா அப்பறது சரி நான் சாப்பிட்றேன் சாழ்னா அவ்வளோ முக்கி முக்கி சாப்பிடணும் வாசம் வாசமாக தூக்குது என்ன சால்னா சின்ன குட்டியாண்டு டப்பால கொண்டு வச்சிருக்காங்க கிண்ணத்தில் ஒரு சா சால்னா வாளிய கொண்டு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த பண் புரோட்டாவை நல்லா அப்படியே ஊற்றி ஊற வச்சு ஆகா அப்படியே லவ் லவக்குன்னு சால்னாவை சேர்த்து குடிச்சிருந்துருப்பேன் அப்போதானே அடுத்த நாள் வயிற்றால் பிடிஞ்சிக்கிட்டு போவோம் லெச்சி சாப்பிட்ற இடத்துல இப்படி நராசமாக பேசாதீங்க சாப்பிட வேண்டாம்மா அணுங்க நீயெல்லாம் பாத்ரூமில் இருந்தால் கூட என்னத்த வேணாலும் இருந்ததும் தும்பலா ஷோ பாத்ரூமு கக்கூஷு ஆயின்னு கிட்டே இருப்பியே சாப்பிடும் போது என்னென்ன பேசக்கூடாதோ அது என்ன பேசியது போங்க லெச்சி நான் சாப்பிட போகிறேன் சின்ன กินเน 빌্ল வரட்டும் 빌্ল வந்தப்புறம் தானா தெரியும் வாங்கட்ட அதுக்கான காசு எல்லாம் வாங்காம ஓடணும்ல தேடி தேடி வரு ወர்க்கெல்லாம் ದಿನமும் கூட தெய்வம்சம் எவ கிறिकीவளா நீங்க ரெண்டு பேரும் தண்ணி ஏன் எதுக்கு தண்ணி தලිச்சிட்டு இருக்கியே அம்மா இப்ப யார் இங்க வர சொன்னது எங்க பாத்துக்கிட்டு இருக்கு சொன்னா நீ எதுக்கு இங்க வந்தா அதானே அந்த பேக் யாராவது தூக்கிட்டு போறப்ப அவ வேறி ஆமா தூக்கிட்டு போய் யாராவது எடைக்கு போடுறதுக்குள்ள போய் அத போய் பாருவே போகு லூஸ் ஆ இது நல்ல கதையா இருக்க நீங்களா நல்ல தண்ணில ஆட்டம் போடுவீங்க நான் மட்டங்கன வெளிய கரையில உட்கார்ந்து இருக்கணுமா எவ்வளவு நேரம் தான் அங்க மண்ணல உட்கார்ந்து இருக்குது இவ்ளோ நேரம் அங்க தான உட்கார்ந்து இருந்தோம் அப்பறம் நாங்க கூப்டற நீ வந்தியாக்கோ பரமண்டேன சரி ஓவர சீன் போட்ட தண்ணிலலாம் நனைஞ்ச Dress அலகாயிரம் அது இதுன்னு இப்ப மட்டும் மேடத்துக்கு துணி ஈரமா வலியோ போங்க மேடம் போய் போய் உட்காருங்க. போய் எங்க பேக்க பார்த்துக்கிட்டு அங்க காவலுக்கு உட்காருங்க. ஏبا உங்க பேக்க தூக்கி கடலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிருவே அம்மா. வரமாட்டேன்னு போட்டது யாரு இப்போ நம்மளே காலேஜ்ல இருந்து கட்ட அடிச்சுட்டு வந்து இங்கே கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்கோம் மறுபடியும் இங்கே தண்ணியில் ஆட்டம் போட்டு துணியெல்லாம் ஈரமாச்சுன்னா வேற வீட்டுக்கு போகும்போது மாட்டிக்கிடுவோம் அதுக்கு அதுக்குதான் நான் வரலன்னு சொன்னேன் வேற நீங்களாம் தண்ணியில் ஆட்டம் போடுறீங்க நான் மட்டும் வெளியே உட்கார்ந்துருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நானும் ஆட்டம் போடுறது போல ஆசையாக இருக்குது அதான் வந்தேன் அப்போ பேக் எல்லாம் கிடக்குமே பேக் யார் பார்க்குறது இவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் தண்ணியில் ஆட்டம் போட்டுக்கிட்டு தானே இருந்தியே அப்போ நான் யாராவது ஒருத்தர் நீங்கள் போய் பேக்கு இனிமேல் காவலுக்கு இருங்க நான் இவ்வளோ நேரம் காவலுக்கு இருந்திருக்கேம்லா ஏம்மா நானும் போக மாட்டேம்மா நான் போகல நீ போகலண்ணா வேற யார் தான் போகறதே ஏன் அப்போ நீ போ எப்படி ஏன்பா இப்படி இருக்கியே காலேஜை கட் அடிச்சிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொன்னதே நல்லா தான் வேன் கடலில் வந்து ஆட்டம் போட்டதும் நல்லா தான் போதே நீங்களும் என்னென்னா என்னையவே பிபி பேக்குக்கு காவலுக்கு இருக்க சொல்கிறீயே ஆமா நீ தானே முதல்ல வந்து ஆட்டம் மாட்டா அதான் ஆடி முடிச்சாச்சுல அப்போ அப்ப இனிமே போய் காவலுக்கு ஓடு அந்த அளவு கடலுக்குள்ளே தள்ளி விட்டு வேறு வந்துட்டுக்க எவ கலை என்ன உனக்கென்ன என்ன யாரும் காவலுக்கு போவாண்டாம் பேக் தான் கிடக்கும் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாவே நம்ம கொஞ்ச நேரம் விளாடிட்டு இப்ப பெயிரலாம் இப்ப மணி என்ன மூணா கரெக்டா இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பிடலாம் என்ன அப்பதான் வீட்டுக்கு போறதுக்குள்ள துணியும் காஞ்சிரும் வீட்டுக்கு போனா மாட்ட பண்ணோம் காலேஜ் பஸ் பிடிச்சிடலாமா காலேஜ் பஸ்ல பெயர முடியுமா பைத்தியம் அங்க இருந்து காலேஜுக்கு போவியோ நேரம் இனிமேல் பிடிச்சு போக வேண்டியதுதான் சரி இப்போ போகும்போது போவோம் என்ன சாப்பிட்டுட்டு பப்ஸ் சாப்பிட்டுட்டு தான் போகிறோம் வீட்டுக்கு சரி துணி காயணும்ல அதுக்கு எங்கேயாவது நின்று காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும் இப்ப காலில் ஃபேன்லலாம் மண் இருக்கும் மாட்டிக்கிறாதிங்க வீட்டில் போய் நல்ல மண்ணெல்லாம் உதறிட்டு போங்க என்ன ஆமாம் நல்ல மண்ணெல்லாம் உதறிட்டு தான் போனோம் இல்லாட்டினா எங்கள் தங்கச்சி மாப்பம் பிடிச்சா கண்டுபிடிச்சிருவா அப்புறம் எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்து எனக்கு தர்மபடி வாங்கி தருவா தேவையா எனக்கு அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு வர வரமுட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தேன் நனைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மண்ணுலலாம் நடந்தேனா அப்புறம் மண்ணு ஒட்டிக்கிடும் காலையில் வீட்டுக்கு போனால் மாட்டிக்கிடுவேன் அதுக்காண்டி தான் வரலை வரல சொன்னேன் வேற நீங்களாம் விளாடுறத பார்த்தா எனக்கும் ஆசையாக வருது அதனால தான் வந்தேன் வீட்டில் மட்டும்தான் என்ன பண்ண போறேன் ரெண்டு மூணு திட்டு திட்டுவா இல்லை ரெண்டு அட்டி அடிப்பா அவ்வளோதானே வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் இப்போ என்ன நம்ம கோயிலுக்கு தானே வந்தோம் வேற எங்கேயும் போகலையே இருந்தாலும் காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்துருக்கோம்ல ஆமாப்பா வெறுப்பாக இருக்குது அந்த சாயங்காலம்னா தூக்கம் தான் வருது எனக்கெல்லாம் மதியத்துக்கு மேலே தின்னுட்டு சரி அதான் பார்த்தேன் வெறுப்பாக இருந்தது அதான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஓடிடலான்னு வீட்டுக்குன்னு பார்த்தேன் வரோம் வரும் தூக்கம் நல்லா வரும் வராது உனக்கு அப்புறம் செமஸ்டர் வரும்போது எதோ கொஞ்சம் காட்டுவேன் கொஞ்சம் காட்டுவேன் அப்படின்னு சொல்றது அப்புறம் பேப்பரை திருப்பிட்டா நீ காட்டிட்டு காட்டவே இல்லை திருப்பிட்டா அதுக்குள்ளே எழுதிட்டா கிழிச்சிட்டா நின்றுவான் கிளாஸ்ல சொல்லி தரும்போது கவனித்தாலே பாதி இது படிக்கவே தேவை அதை வச்சே பரிசு எழுதிட்டு போகலாம் எங்கே நீங்க பாடத்தை இப்ப வர வர நீ கவனிக்கவே விட மாட்டேங்கிறியவ வேற நீ மட்டும் படிச்சு உருப்பட்டுனா எங்க கூட கம்பெனி கால் வேணும்லா இங்க வேறு நீ கூப்பிட்டேன்னா ஒன்னும் நான் வரல நான் வராண்டேன்னு கடந்திருப்பேன் எனக்கு வர வர இந்த சரண் பையன் ரொம்ப வெறுப்பேற்றானா அவனை பார்த்தா கோபமா வருது அதனாலே நான் இங்க இன்னைக்கு இல்லாட்டின்னு நான் வந்திருக்க மாட்டேன் என்னாச்சி நானே கேட்கணும்னு இருந்தேன் சரண் நீ இப்பெல்லாம் பேசின மாதிரி இல்ல உங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டையா ஆமா ஒரு மாசமா ஆளு பேசே இல்லை என்னன்னு கேட்டாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீடுறா அவங்ககிட்ட கேட்டாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க என்ன கதை அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் கோயில்ல நல்ல கூட்டம் பார்த்தீங்களா ஆமா இனிமேல் மாசி திருவிழா வரும்ங்களா அதனால முருகன் கோயில் கூட்டமாக தான் இருக்கும் இனிமேல் ஆமா ஆமாம் சரி கொஞ்ச நம்ம அந்த கடற்கரை உரமா போய் கொஞ்ச நேரம் உட்காருவோமாங்க ஆ சரி நம்ம நீ வா எங்க நம்ம போகும்போது பையனை காலேஜில் போய் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவோமா காலேஜ் விடிய நேரமாக கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அங்கிருந்து கிளம்பும் போது நேராக காலேஜில் போய் கூட்டிட்டு போயிடலாம் அவன் காலேஜுக்கு பைக்ல தானே போயிருப்பான் இல்லங்க அவன் பைக்க சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பஸ்ல தான் போனான் சரி வரும்போது தான் ஃப்ரெண்டு பை போய் என் வந்து வந்துச்சுருவோம் வீட்டுக்கு நம்ம காலேஜுக்கு போய் கூட்டு போனா நல்லா இருக்கும் ஏங்க இதுல என்ன இருக்கு கோயிலுக்கு வந்து அந்தளவில் கையோட பையலையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போறான்னு கேட்டு கூட்டு போக வேண்டியது தானே காலேஜ் விட கொஞ்ச நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல வெளியே வெயிட் பண்ணுவோம் ஸ்கூல் விடிய நேரம் காலேஜ் விடிய நேரத்துக்கு ஃபோனை பண்ணி எங்க இருக்க என்ன நாங்கள் வெளியே இழுக்கோன்னு கூப்பிடுவோம் வந்தாலும் அப்படியே கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் கார்ல தானே போகிறோம் சரி அதை பாத்துக்கலாம் போது பார்த்துக்கலாம் உனக்கே தெரியுமே களை எங்க அம்மாவை உனக்கு எப்படி தெரியும்னு ஆமாம் ஆமாம் அந்த கதை கோயில் கொடைக்காவே வந்த கதைலாம் எனக்கு தெரியும் இப்போ மறுபடியும் எப்போ வந்தான் நீ யார் வந்தான் ஓ அப்படியா கதை ஆமாம் அப்போ தான் எங்கள் அம்மா ஐயா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாவே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன இவன் இங்கே வந்து நிற்க அம்மா கூப்பிட்டுட்டு வரான்னு அதுக்கப்புறம் தான் இவன் அவன் ஃப்ரெண்டை பார்க்க வந்தானா வந்து நியூ இயர் சொல்லிட்டு போகிறானா அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் நானும் அந்த பையில பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை அவனு நானும் எங்கள் அம்மா முன்னாடி பார்த்ததா அந்தளவு இந்த பிள்ளை இவன் ஏன் ஒவ்வொன்றும் உன் காலேஜில் தான்ப்பா படிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அவனும் உடனே அப்படியா அப்படின்ட்டு என்னையே தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான் அந்தளவு நானும் அவனை தெரியாத மாதிரியே இருந்துக்கிட்டேன் பர்ற ஆமாம்ப்பா அவன் வேற டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லிட்டான் என்ன என்ன எங்கள் அம்மா கேட்டாவில நான் என்னோட டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறேன் அவன் வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவன் பேரை சொல்லி வேற ஏதோ தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டான் அந்தல சரி நம்மளும் அப்போ அந்த மாதிரியே இருந்துக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே இருந்துட்டேன் பார்த்துக்க அப்புறம் அப்புறம் என்ன எங்கள் அம்மா என் பிள்ளைய வந்து நல்லபடியாக காலேஜில் பார்த்துக்க ஒரு அன்னை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாவ அந்தளவு மூஞ்சி தொங்கி போரிச்சு அதுக்கப்புறம் அவன் என்னையும் பாக்க இல்லை அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்போ அவன் கையில் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தான் அதை வச்சிட்டு போய்ட்டான் அவன் எனக்கு தான் கொண்டு வந்தானா என்னமோ தெரியல வச்சிட்டு போயிட்டான் அந்தளவு எங்கள் அம்மா இந்த பையன் தெரியாமல் இதை தான் வச்சுட்டு போயிட்டான் போல இருக்குது இதை கொண்டு போய் காலேஜில் எடுத்த நாள் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாவலாம் எனக்கு அப்புறம் ரொம்ப பாவமாக போச்சு அவனை பார்க்கும்போது போது வீட்டில் வச்சு அம்மா எப்படி சொல்லிட்டால அதனால அவன் இப்படி ஒரு மாதிரி பாவமாக முடிஞ்சு வச்சிருக்கானே சார் அவன்கிட்ட ஒரு சாரி கேட்கலாம் அப்படியே சார் அந்த அந்த கிஃப்ட்டையும் கொடுத்துடலான்னு அவன்கிட்ட போகிறேன் அவன் இப்போ ஆசையே முடிங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் எனக்கு செம கடுப்பு போச்சு ஆமாம் அன்றைக்கி ஒரு நாள் போனியே நான் அந்த வாரையும் சொல்லிக்கிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு அது அன்றைக்கி தானோ ஆமாம் அதுக்கப்புறம் அவன் இந்த குமார் பையன்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு என்கிட்ட பேச முடியான் காலேஜில் ஏதாவது பிரச்சனைன்னா மட்டும் சொல்லு சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி வேற மாதிரி என்கிட்ட பேசினான் அந்தலாம் போச்சு அதில் நானே குமார்கிட்ட சத்தமாக பேசுகிற மாதிரி அவங்க கேட்குற மாதிரி பேசிட்டு கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அவன் ஃபார்ட்டிக்கு வந்திருந்தோம்ல அதில் ஃபஸ்ட்டு பிரைஸ் கோல பிரைஸில் வாங்கினார் ஐயா அந்த கிஃப்ட்டை அந்த ப்ரைஸை இவன் குமார் தான் வாங்கினான் அதை வாங்கி இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பான் இருக்குது அதை வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தான் மார்க் போட்டவங்க வேணுன்னே மார்க் போட்டிருப்பாங்களோ அப்படி இப்படின்னு வியானுன்னா ஒன்றும் மார்க் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் நீ கோயிலுக்கு போகலான்னு சொல்லி குப்டியா அந்தளவு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் தியாசமண்டியல நானாம் தேசமண்டேன்னு சொல்லலை அவனே தான் நான் ஒரு பக்கம் வந்தேன்னா அவன் ஒரு பக்கம் போகிறான் சரி போயிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவ்வளோதான் நல்லது இப்படியே இருங்க ஏன்ப உனக்கு ஏன் வைத்திருச்சது இல்ல வேற உங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணா நம்மளால முடியாதுல்ல நீங்க பாட்டுக்கு அமைதியா இப்படியே போயிட்டே எனக்கு பிரச்சனை இல்லல்ல ஆமா இவ கிட்ட தானே எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்துக்கு தூது அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஆமா முன்னாடி அவன் ஏதாவது ஒண்ணுன்னா நீ பேசலன்னா உடனே என்கிட்ட போன் அடிச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருப்பான் தெரியுமா இப்ப அவனும் கேட்க மாட்டான் நீயும் ஒன்னும் சொல்ல மாட்டா அதனால எப்ப தொல்ல ஒழிஞ்சுதப்பான்னு எனக்கு நிம்மதியா இருக்கு பரவாயில்ல திரும்பிட்டானே நினச்சேன் இப்போ தான் விஷயம் தெரியுது உங்கள் அம்மா உனைய வந்து தங்கச்சி மாதிரி பார்க்க சொல்லியிருக்காவ அவனை அதனால தான் சரி தங்கச்சிட்டே என்னத்தை பேசன்னு சொல்லிட்டு உடனே பேச முடியுதுக்காம் போல இருக்கு போவேன் தங்கச்சி தொங்கச்சி நீ கிட்டு இலந்து குத்து பண்ணி எடுத்துக்கிட்டு எங்க போற இல்ல தயவு செய்து இதை நீயே உன் பைக்ல வச்சுக்கல போகும்போது கொண்டு போயிரு ஏன்ல உன் பைக்ல வைக்க வேண்டியது தானே நான் இன்னைக்கு பைக் எடுத்துட்டு வரல இல்லன்னா பைக் இதை வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போயிருப்பேன் பைக் நான் இன்னைக்கு கொண்டு வரல என் பைக் சர்வீஸ் இருக்கேன் நானே இன்னைக்கு தான் வந்தேன் வேற பஸ்ல நான் கொண்டு போனேன்னா கேவலமா இருக்கும்ல அவள பிள்ளைகளும் பஸ்ல வரும் பொம்பளை பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சுடும் கைல புக்குக்கு பத்தில குத்துப்பணியை கொண்டு போனா சிரிச்சுடுவாங்க அவ்வளவு வரும் அது சரி சரி அப்ப நீ என்னோட பைக்ல வா போகும்போது அப்படியே உன்னையும் உன் வீட்டுல அப்படியே டிராப் பண்ணிடுறேன் ஆமல அதான் குத்து பண்ணி வாங்கிட்டு தந்து வீட்டுல வந்தேன் ஆனா வாங்க எப்பயும் சிவகுமார் வருவாங்களா வேற அவன் ஏதாவது நினைக்க போறான் அவங்க கிடக்கா ஒரு நாள் பஸ்ஸில் வாழன்னு சொன்னால் சரின்னு சொல்லிடுவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன ஏ இனி அப்படி எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிரு ஆ சரி இல்லை சரி நான் இந்த பைக் பக்கத்தில் வச்சுட்டு செக்யூரிட்டி சொல்லிட்டு வரேன் ஆ சரி இல்லை இன்னொன்று கேட்கணும்னு இருந்தேன் பத்துக்க இந்த சந்தியா கலை மஞ்சு இவங்களாம் எங்கள் கிளாஸில் காணோம் அவங்களாம் ரெண்டு மணிக்கு போலே கட்டடிச்சுட்டு போயிட்டாங்களே வெளியே என்னது கட்டடிச்சுட்டு போயிட்டாங்களா ஆமாம் கலை தான் அவ்வளோரும் கோயிலுக்கு போகிறோம் வாரியலாம் வாரியலான்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தா பாதி பாதிப்பிள்ளையில் வரலன்னு சொல்லிட்டு அந்த சந்தியாவும் மஞ்சு மட்டும் கூட போனாவ வர வர சந்தியா ஏன் இப்படி பண்றா ஒழுங்கா படிக்க முடியல ஒழுங்கா காலேஜ்ல உட்காந்து படிக்கிற வேலையை பார்க்க தானே எல்லாம் சேர்க்க சரியில்லை வேற என்ன பண்றது கலையை பார்த்தனா நாலு மண்டையில நறுக்கு நறுக்குன்னு நாலு கூட்டு வைக்கிறேன் இருந்து சந்தியாவை எங்கேயும் கூட்டி போனேன்னா அவ்வளவுதான் ஒருவேளை லஞ்ச் டைம்ல நீ கொஞ்சம் வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தியே இந்த பிரேஸ வச்சு ஒருவேளை அதுக்கு கூட கோச்சுக்கிட்டு போயிருக்கலாம் இல்ல என்ன சொல்ற நானும் காரணமா இருப்பேன் கியா ஆமா அந்த சமயத்துல அவர் ரொம்ப கோபமா இருந்தா இல்ல நான் அது வளாட்டுக்கு பண்ணேன்ல உனக்கு விளாட்டா தெரியலாம் அவளுக்கு அது டென்ஷன் ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு அவள் அந்த டைமில் ஒருவேளை அவள் கோபமாக கூட எடுத்துக்கிட்டு இருந்துருக்கலாம்ல ஓ ஒருவேளை அதனால தான் அவள் களை கூப்பிட்ட உடனே போயிருப்பாளோ நான் அப்படி தான் நினச்சேன் இவா வாங்கவே ஆட்டம் போட்டது போதோ இனிமே போவோம் நேரம் ஆயிடுச்சு இவா ஒருத்தி நம்மள நிம்மதியா விளையாட விட வேண்டாம் என்னப்ப உனக்கு பிரச்சனை என்ன கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போவோம் இவ மணி இப்பவே நாளாவ போகுது இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும் வெளியே போய் பஸ் ஏறணும் அதுக்கப்புறமா வீடு போய் சேரணும் பாரு நீ வேற பப்ஸ் கடைக்கு பப்ஸ் சாப்பிட போகணுன்னா இப்போ பப்ஸ்லாம் சாப்பிட வேண்டாமா இப்போ இனிமேல் கடைக்கு போயெல்லாம் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது வேணா கொஞ்ச நேரம் உட்காந்து உட்கார்ந்து சுண்டல் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் ஆமாம் அதுவும் சரிதான் இனிமேல் கடைக்கு போய் பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம்னா நேரம் ஆயிரும் கொஞ்ச நேரம் இனிமேல் எங்களை உட்கார்ந்துட்டு சுண்டல் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுவோம்ண்ணே ம் சரி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைட்டா விளையாடிட்டு வந்துடுறோம் ஆமா பையன் ஒரே ஒரு கொஞ்சம் போங்க என்னமும் பண்ணுங்க நீங்களே திருந்தே மண்டியலா பாத்தீங்களா அந்த புப்புள புள்ளிகளை எவ்வளவு அழகா கடல்ல விளையாடிட்டு அடக்கவன்னே ஆமா ஆமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் காலேஜ் கட் அடிச்சிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அவ்வளவும் பையெல்லாம் நாங்க தான் பொட்டு பேர் கோவுது ஐயா அப்படியே அப்ப நம்ம பையன் படிக்க காலேஜ்ல படிக்க புள்ளிகள தான் இருக்குமோ அதெல்லாம் தெரியாது ஆனா காலேஜ் படிக்க புள்ளிகள மட்டும் தெரியுது சொட்ட வேற கூடவே இருக்கானே அதுல ஒரு புள்ள மட்டும் அதுல தனியா நிக்குது பாருங்க அந்த புள்ளைய மட்டும் நான் எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குதுங்க ஆமா இன்னைக்கு தான் கோயில் அந்த பிள்ளைய பாக்க வேற எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குதான் இல்லங்க அந்த பிள்ளைய நான் எங்கயோ பாத்துர்க்கேன் சும்மா என்ன தேடி உலதிட்டு சுண்டல் கிண்டல் வேணுமா வாங்கி தட்டுமா சுண்டல் எல்லாம் வேண்டாம் நான் அங்க பணங்களங்க இருந்து பாருங்க பணங்களங்க வாங்கிட்டு வாங்க பணங்களங்க ரொம்ப நாள் ஆகுது உன் தம்பி சொல்ல வேண்டியது தானே சொன்னா அவன் தான் கொண்டு வந்து தருவானே அதான் தோட்டம் தரவலாம் வச்சிருக்கானல்ல இப்போ பாத்துக்கிட்டு இருக்கான் தோட்டம் தரவலாம்னு அவ என்ன கலங்க வேண்டிய போட்டுப்பானே கொண்டு வந்து தர போறான் அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணனோனே நீங்க இப்ப போய் வாங்கிட்டு வாங்க போங்க மச்சான் வாசிலே கொண்டு வந்து தருவாரு இவன் என்னன்னா இப்போ கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கணும்ங்க ஏய் நீங்கள் நீங்கவே வந்தா வாங்க வரலனா போங்க நான் கிளம்பறேன் ஏய் ஏய் பா சண்டியா நில்லு நாங்களும் வரோம் ஏய் நாங்களும் வரோம் பா நில்லு நீங்க முத தனியா விட்டு வெளிய வாங்க